நண்பர்களே வணக்கம். இது உங்கள் கேகே டெக்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது டைமர் போர்டோட செட்டிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் டைமர் போர்டு. இதை நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க, எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதுக்கு 12 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். 12 வோல்ட் அடாப்டர் வச்சுட்டு நம்ம 12 வோல்ட் சப்ளை கொடுப்போம். இப்போ வந்து போர்டு ஆன் ஆகிருக்கு, ரன் ஆகுது. இதில் வந்து நான் செட்டிங் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். டைமு ஃபஸ்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா P3, இதில் 4 ப்ரோக்ராம் இருக்கு. இதில் அழுத்தினீங்கன்னா P4, P1, P2, P3. நம்மளுக்கு சைக்கிளிங் ப்ரோக்ராம் வேணும்னா P3 வச்சுக்குவோம். இந்த P3ல சென்டர் பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா A1 வரும். இந்த A1-ஐ மறுபடியும் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ டைம் செட்டிங் வரும். இதில் வந்து ஆன், இது வந்து ஆஃப் டைம் வைக்கணும் நம்ம. இதில் டைமை வந்து செகண்டாகவும் மினிட்டாகவும் எப்படி மாற்றுறதுன்னா, இப்போ 10.1 இருக்கு இல்லைங்களா, 10 புள்ளிக்கு அப்புறம் வர 1 வந்து மைக்ரோ செகண்டு, 10ங்கிறது வந்து 10 செகண்டு. இது எப்படி மினிட்டாக மாற்றுறதுன்னா, இந்த 3வது பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த டாட் வந்து லாஸ்ட்டில் வந்துருச்சா, இப்போ வந்து இது செகண்டு, லாஸ்ட்டில் இருக்கிறது செகண்டாக மாறிடும். மைக்ரோ செகண்டு செகண்ட் ஆயிடுச்சு, 101 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ திரும்பி இதை அழுத்தினோமா அந்த டாட் மறைஞ்சிடும். இப்போ 101 மினிட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் 999 மினிட் வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வைக்கலாம். இப்போ நான் திரும்ப அதை வைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஆஃப் டைம் வந்து இன்குபேட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் கேட்குறாங்க. இப்போ இந்த ஆஃப் டைம் வந்து நம்ம இதை மினிட்டாகவே வச்சுக்குவோம். டாட் எடுத்து விட்டுட்டு 120 மினிட் இருக்கணும். சென்டர் பட்டனை திரும்ப ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் பிளிங்க் ஆகும், அதில் 1 வச்சுக்குவோம். அடுத்தது சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் 2வது நம்பர் பிளிங்க் ஆகும், அதில் 2 வச்சுக்குவோம். அடுத்து திரும்ப சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா லாஸ்ட் நம்பரு, அதில் 0 வச்சிட்டோம்னா 120 மினிட்டு, 2 ஹவர் ஆச்சு நம்மளுக்கு. திரும்ப வந்து இப்போ சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ க்ரீன் லைட் எரியும், இது வந்து ஆன் டைமு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டை வந்து 15.0 வச்சுருக்கோம். 15ங்கிறது 15 செகண்டு, புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறது மைக்ரோ செகண்டு. நீங்கள் 15.5, 15.3 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா இதை மாற்றலாம். இப்போ நம்மளுக்கு 15 தான் தேவைப்படும், அது 15 செட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் டைம் எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ரன் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஆன் டைம் வந்து 15 செகண்ட் ரன் குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. 0 வந்தோன்னா ஆஃப் டைம் போயிடும். இப்போ 120 மினிட் ஆயிடுச்சு. இது நீ 2 ஹவர் கழித்து தான் ஆன் ஆகுது இந்த டைமு. இப்போ பார்த்திங்கன்னா பவர் போய் வந்துச்சு அப்படின்னா பவர் கட் பண்ணுறோம். பவர் கட் ஆனதுக்கப்புறம் திரும்ப பவர் வந்தால் ஃபஸ்ட் ஆன் ஆகிக்கும். 15 செகண்ட் ஆன் முடிச்சுட்டு ஆனில் இருந்துட்டு 120 மினிட்டு ஆஃப் ஆகிக்கும். இது வந்து சைக்கிளிங்காக நடக்கும். P3 ப்ரோக்ராம் மட்டும்தான் சைக்கிளிங் வேலை செய்யும். இது P1, P2, P3, P4 எல்லாமே இந்த சிக்னல் கொடுத்தோம்னா தான் வேலை செய்யும். இன் அப்படிங்கிறது சென்டர் பின்னு, மஞ்சள் ஒயரு. இந்த இன்னை வந்து பாசிட்டிவ் டச் பண்ணோம்னா ட்ரிகரிங் ஆகாது. P1 ப்ரோக்ராம், P2 ப்ரோக்ராம், P4 ப்ரோக்ராமுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ நமக்கு இந்த செட்டிங் தான் தேவைப்படுது இன்குபேட்டருக்கு. இப்போ 120 மினிட்டு ஆஃப் டைம் ரன் ஆகிட்ருக்கு. 1 மினிட் கழிச்சிட்டு அது 119 மாறும். 1 மினிட் செக் பண்ணுவோம்.
நீட் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி குறஞ்சிட்டே வந்து 2 ஹவருக்கு ஆஃப்ல இருக்கேன். கிரீன் லைட் இருந்துச்சுன்னா ஆன் டைமு, கிரீன் லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆஃப் டைமு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம்.